எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் வித்யா சத்யன் இது போன வாரத்து வீடியோ அதனுடைய தொடர்ச்சி போன வாரம் நம்ம பார்த்த யார் இந்த கருப்பு அவர் எப்படி இருப்பார் அவர் வந்து எப்படி தோன்றினார் அவருடைய அவதாரம் வந்து எப்படி நிகழ்ந்தது அவருக்கும் ராமாயணத்திற்கும் என்ன சம்பந்தம் ராமர் காலத்துலக்கும் கருப்பு சுவாமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்த்தோம் அவருக்கு வந்து இந்த கிராம மக்கள் என்ன மாதிரியான படையல் எல்லாம் கொடுப்பா என்ன மாதிரி நைவேத்தியங்கள் வந்து பண்ணுவா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் அது கூடவே அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறதாகவும் அதுல ஒரு பெயர் வந்து பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம் பதினெட்டு படி அப்படின்னு எடுத்துண்டாலே நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து நம்மளுடைய ஐயப்ப சுவாமி தான் ஸோ அவருக்கும் கர்ப்ப சுவாமிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஐயப்பனுடைய சரித்திரத்தை தான் என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு சின்ன விருப்பமா அந்த ஐயப்ப சரித்திரத்தை உங்க எல்லாருடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஐயப்ப சரித்திரத்தை மேலோட்டமா இதையும் நான் வந்து இன் டீட்டெயில்டு போல மேலோட்டமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகிஷாசுரனை வதம் பண்ணினவன் வந்து துர்காதேவி இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் முன்ன சொல்லிடுறேன் ஒவ்வொரு கடவுளுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு கோல் செட்டிங் இருக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தேல்னா ராமருடைய அவதார நோக்கம் ராவணனை சமஹாரம் பண்றது துர்காவுடைய அவதார நோக்கம் மகிஷாசுரனை சமஹாரம் பண்றது முருகருடைய அவதார நோக்கம் பத்மாசுரன் அவர் வெறும் ஒரு ஒரு அசுரன் மொத்தம் அழிக்கலை ஆனால் பத்மாசுரனை அழிக்கிறது தான் அவருடைய இது கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் அப்படின்ட்டு பார்த்தா முதல்ல அவருடைய அவதார நோக்கம் கம்சனை வதம் பண்றது அந்த மாதிரி ஐயப்பனுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா மகிஷியை சம்ஹாரம் பண்ணுறது இந்த மகிஷியாரு அப்படின்ட்டு பார்த்தா துர்காபால சம்ஹாரம் செய்யப்பட்ட மகிஷாசனுடைய தங்கை தான் இந்த மகிஷி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய அண்ணா போன உடனேவே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாள் அதனால என்ன பண்ணுறா கடகடன் எல்லா வழக்கமாக பண்ணுறது இந்த அசுரார்கள்லாம் என்ன பண்ணுவா என்ன வழக்கமாக பண்ணுவாளோ அதே மாதிரி அவள் என்ன பண்றா பிரம்மாவை பார்த்து ஒரு தவம் இருக்கா என்ன அவளுடைய வரம் அப்படின்ட்டு கேட்டா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற தான் நான் வந்து சாகணும் ஏன்னா அவளுடைய நினப்பு என்ன இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் சேம் ஜென்டர் சோ அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அவளுக்கு ஒரு ராங் கேல்குலேஷன் அதனால அவ என்ன பண்றா தான் வரமா கேட்கறா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற தான் நான் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இதனால என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துன்ட்டு ஏன்னா அவளுக்கு தெரியும் யாரும் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ நம்மளை சம்ஹாரம் பண்ணுறதுக்கெலாம் யாராலையும் முடியாது நான் தான் இந்த உலகத்துலேயே சக்திமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நினப்பில் ஆஸ் விஷுவல் எல்லாரும் பண்ணுற மாதிரி எல்லா ரிஷிகளையும் துன்புறுத்துறா மக்களை வந்து துன்புறுத்துறா எல்லாம் பண்ணின்னு இருக்கா அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய உம் தட் இஸ் பார்க்கடல வர அந்த அமிர்தத்துக்கு வேண்டி ரெண்டு பேருக்கும் அசுரார்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சண்டை வருது ஏன்னா அவங்க உங்களுக்கு அந்த கதையும் தெரிஞ்சிருக்கும் வாசுகிய வந்து இது பண்ணிட்டு மத்தாக்கி நம்ம அவ வந்து பார்க்கடலை கடைஞ்சதாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயம் வெளியில வருது அந்த சமயத்துல அந்த அமிர்தம் வருது இந்த அசுரர்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வேண்டிதான் என்ன பண்றார் விஷ்ணு என்ன பண்றார் அப்படின்னா ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்துக்கிறார் சோ இந்த மோகினிக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை தான் மணிகண்டன் கழுத்துல மணியோட பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனால அவருக்கு மணிகண்டன்கிற இன்னொரு பேரும் உண்டு அவரை வந்து என்ன பண்றா ரெண்டு பேரும் விஷ்ணுவும் சிவனும் ரெண்டு பேரும் என்ன பண்றா அப்படின்னா பந்தல நாட்டுல கொண்டு போய் அங்க இருக்கிற அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல போட்டுட்டு வந்துடுறா இந்த பந்தல மகாராஜா வந்து வேட்டைக்கு போகும்பொழுது பொழுது அங்க இருக்கிற அந்த குழந்தை இருக்க அது அழக சத்தத்தை கேட்டு போய் எடுத்துக்கிறார் தான் ஒய்ஃப் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறார் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் அவருடைய அவதார நோக்கத்துக்கான காலம் வரல அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இதுவா இருக்கா அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கிறது அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அவளுடைய மனசை கலைக்கிறதுக்கு உண்டான சில சந்தர்ப்பங்கள் சில பேரால உருவாருது அவ என்ன பண்றானா நீ வந்து ஒன் குழந்த தான் அரசாளணும் ஐயப்பன் வந்து கூடாது மணிகண்டன் வந்து கூடாது அவன் யாரோ ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ராங் இதை வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா அதுதான் இது நம்ம வந்து அப்போ மகாராணி என்ன பண்றா கரெக்ட் தானே அப்படின்னு அவளுக்கும் தோண ஆரம்பிச்சுடுறது ஸோ இந்த அவதார நோக்கம் இப்போதான் கொஞ்சம் பழுத்துண்டு வருது அதை வந்து சம்ஹாரம் பண்ண இல்லையா அவர் அப்போ இவர் என்ன பண்றானா தனக்கு ஒரு தீராத வலி வந்துதான் அவ வந்து ஒரு நடிப்பு கொடுக்குறா அரண்மனை வைத்தியர் வரார் புளிப்பால் பால் கொடுத்தாதான் வந்து இது சரியாகும் நார்மலாக ஒரு சின்ன பூனைக்குட்டி ஒரு நாய் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாய் இல்லை பூனை அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்போ தான் டெலிவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா பூனைக்குட்டி நாய் குட்டின்னு நான் சொன்னேன் புலி குட்டியோட பால் அதாவது புலியோட பால் கேட்குறானா அது குட்டி போட்டிருக்கணும் அப்போ இந்த குட்டி போட்ட அனிமல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்னுடைய குழந்தைய வந்து காப்பாத்துக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவோம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த சமயத்துல அந்த மாதிரியான ஒரு புலியோட பால் வேணும் அப்பதான் இவருடைய தீராத வைத்தவலி தீரும் அப்படிங்கிற மாதிரி அரண்மனை வைத்தியர் சொல்லிடுறார் சோ இவர் வந்து நேர அப்பா கிட்ட போய் நான் போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போறார் அந்த சமயத்துல நான் வந்து உங்களுக்கு ரெண்டு ஒன்னு அவதார நோக்க மகிழ்ச்சியை வந்து இது பண்ணணும் ஏ பதினெட்டாம் படி கருப்பு இப்ப வந்து என்ன ஆறுதுன்னா அவர் காட்டுக்கு போறார் புளிப்பாலை தேடிண்டு அப்போ சிவ அம்சமா இப்ப வந்து கருப்பு வந்து ஒரு நம்ம முதலேன்னு சொன்னேன் அவர் வந்து ரொம்ப சூடான ஒரு இவர் ரொம்ப ஆக்ரோஷமான அதாவது ரொம்ப ஆக்ரோஷம் இந்த சென்ஸ் எப்படின்னா அவரை பார்த்தாலே எவ்வளவு பயபக்தியாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு கார்னர்ல சில பேருக்கு ஒரு பயம் வரலாம் பார்க்கும்பொழுதே சோ அந்த மாதிரியான ஒரு உருவத் தோற்றத்தை கொண்டுருக்கிறவர் இந்த கருப்பு சுவாமிய நம்ம வந்து சிவனுடைய அம்சமாகவும் நிறைய பேர் சொல்லுவா சோ அப்ப சிவன் என்ன பண்றாருன்னா ஐயப்பன் வந்து சிறுவன் அவன் ரொம்ப சின்ன குழந்தை சோ இப்ப அவன் வந்து காட்டுக்குள்ள போறான் இப்பதான் அவனுடைய அவதார நோக்கம் பூர்த்தி ஆக போறது அவன் மகிழ்ச்சிய சம்ஹாரம் பண்ண போறான் ஸோ நீ என்ன பண்ணு அவனுக்கு துணையா அவனுடைய படை சேனாதிபதியா தலைமையேற்று போ அப்படின்னு சொல்லி கேட்டுண்டதாகவும் அதனாலதான் இன்னும் கூட இப்ப பதினெட்டு படி நம்ம ஏற போறோம் அப்படின்னா கன்னிமூல கணபதி கிட்டையும் ஆஹ் ஐயப்பனுடைய அந்த பதினெட்டு படி வலது பக்கத்துல இருக்கிற பதினெட்டாம் படி காவல் தெய்வம் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் உங்களால பதினெட்டாம் படி ஏற முடியும் அதுதான் ஐதீகம் அப்படின்னும் நான் சில தகவல்களை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் வாச்சுது சோ இதுதான் வந்து பதினெட்டாம் படி கருப்பு அதாவது ஐயப்பனுக்கும் கருப்பு சுவாமிக்கும் உண்டான தொடர்பு இதுதான் அண்ட் நான் வந்து போன வாரமே சொல்லியிருந்தேன் அந்த கிராம மக்கள் எளிமையான மக்கள் கொடுக்குற அந்த சாராயம் சுருட்டு இதெல்லாம் தான் அவருடைய படையல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னொரு இடத்துலையும் நான் இதை வந்து வேற விதமா படிக்க நேர்ந்தது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கருப்ப சுவாமி வந்து சிவனுடைய அம்சம் அதனால அவருக்கு வந்து இந்த சம்ஹார ஆகாரங்கள் தட் இஸ் நான்வெஜ்ஜை வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்றதாகவும் அந்த இடத்துல இப்போ நம்ம கடா வெட்டுறதுன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு உயிரை வந்து கொல்லும் பொழுது அது என்ன எவ்வளவு துன்பப்பட்டு அது இறந்து போச்சோ அதை விட ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ நாலு மடங்கோ அந்த யார் அந்த இதை பண்ணினாலோ அந்த மாதிரியான பலி கொடுத்தாலோ அவ அனுபவிக்க நேரும் அப்படின்னும் சில இடத்துல நான் வந்து படிச்சேன் அண்ட் இன்னொன்னு என்னன்னா இவருக்கு ரொம்ப பிரீத்தியானதுன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் அவல் பொறி அதுக்கப்புறம் மாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இளநீ இதெல்லாம் தான் வந்து அவா வந்து நெய்வேத்தியமா வைக்கிறதாகவும் ஆஹ் சொல்றா சோ இவருக்கு உண்டான பூஜை எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு பூஜை பண்ண போகிறோம்னா நம்ம சுத்த பத்தமாக இருக்கணும் இல்லையா அதே மாதிரி சுத்த பத்தமாக இருக்கிறவாலை தான் இந்த பூஜையில் அனுமதிக்கிறதாகவும் அதே அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுதே திருவிளக்கை ஏற்றிடணும் அப்புறம் சங்கல்பம் பண்ணணும் அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் அவருடைய பெயர் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி நம்ம நமஸ்காரம் பண்ணுறதோட எந்த காரியத்துக்கு வேண்டி அந்த பூஜையை செய்கிறோமோ அதை வந்து நம்மளுடைய தாட்ல கொண்டு வந்துட்டு தான் பூஜைய வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதையும் நான் ஒரு தகவலையும் படித்தேன் அவருக்கு புஷ்பம் போட்டு பூஜையும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பு சுவாமியே நமக அப்படின்னு சொல்லி அதே வந்து சேன் பண்ணியும் நம்மளுடைய வழிபாட்டை பண்ணலாம் அப்படின்னும் சில இடத்துல படித்தேன் ஸோ இதுதான் வந்து கருப்பு சுவாமி தோன்றின வரலாறு இந்த விஷயத்தை உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணின்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை என்னுடைய இந்த குட் தாட்ஸ்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்து என்னை அது செயல்படுத்தும் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ